This is 8th class NCERT max, exercise 8.3, 11th sum. In a laboratory, the count of bacteria in a certain experiment was increasing at the rate of 2.5% per hour. So per hour, 2% vandhu bacteria level vandhu increase aayikitte irukku experiment la. Appo to find the bacteria at the end of 2 hours, if the count was initially 5,6,000 kuduthirukanga. ஸோ இனிஷியலி 5,56,000 இருக்குது. அதில் 2 hours வந்து எவ்வளோ பாக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாக்டீரியா லெவல் வந்து எண்ட் ஆஃப் 2 hoursில் எவ்வளோ இருக்கும், அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ த இனிஷியல் கவுண்ட் ஆஃப் பாக்டீரியா எஸ் given on 5,6,000. So 5,6,000 initial level இருக்கு. அது இப்போ end of 2 hoursில் bacteria level எவ்வளோ இருக்குன்றது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். bacteria at the end of 2 hours. ஸோ ரெண்டு மணி நேரம் கழித்து bacteria level எவ்வளோ இருக்குது, அதுதான் கால்குலேட் பண்ணோம் நம்ம. ஸோ இனிஷியல் லெவல் தான் பி நம்ம வந்து ஏ இஸ் ஈக்குவல் அந்த ஃபார்மில் தான் எடுக்கணும். பி ப்ராக்கெட் 1+R/100 பவர் என். ஸோ பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 5,6,000 1+ rate வந்து 2.5% கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hoursன்றதால 2 hours எடுத்துக்கணும். 5,6,000 × இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா 1+2.5 இருக்குது. ஸோ 1,02.5 இது கால்குலேட் பண்ணணும். 102.5 × 1.02.5 × 100 ஆகிடும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100+2.5 102.5 × 100. ஸோ இங்கே 2 இருக்கிறதால 2 times மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 0 இங்கே இருக்கிற 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த ஒரு ஜீரோக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ 10 வந்து 2 டேபிளில் 5 times, இது 2 times 5 3, இங்கே 5 வந்து 1 times 1 time 2 0 5. ஸோ இப்போ 253 × 102.5 × 20.5 = இது 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5,31,616.25 வரும். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ தஸ் த கவுண்ட் ஆஃப் பாக்டீரியா அட் த எண்ட் ஆஃப் 2 hours வில் பி 5,31,616.16. ஸோ இது பாயிண்ட் தேவையில்லை, ஸோ இது அப்ராக்ஸன் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.